20 ஆண்டுகளுக்கு மேலாக இணைந்து வாழ்ந்த அண்ணன் தங்கி குடும்பத்துல நடந்த ஒரு சோகமான நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். சென்னை கொடுங்கியூர் முத்தமிழ் நகர் பகுதியை சார்ந்தவர் தான் ஸ்ரீதர். இவருக்கு 45 வயதாகுது. மேடை நாடகங்களிலும் சின்ன திரைகளிலும் நடிச்சிட்டு வராரு. இவருடைய தங்கை பெயர் லாவண்யா. இவங்களுக்கு 40 வயதாகுது. இவங்களும் பல சின்ன திரைகளில நடிச்சிருக்காங்க. பெற்றோர் இல்லாத நிலையில இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணாம 20 ஆண்டுகளுக்கு மேலாக சேர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான உறவுன்னு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களால கூட சரியா சொல்ல முடியல. இவங்க ரெண்டு பேருமே அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கிற யாருகிட்டயுமே சரிவர பேச மாட்டாங்களாம். நேற்று காலையில இருந்து இவங்க வீட்டுல கெட்ட துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்ததுமே அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. காவல்துறை மூலமா வீட்டை திறக்க முயற்சி செய்யும் போது வீடு உள்பக்கமா தாழ்பால் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜன்னலை உடைச்சு பார்க்கும் போதுதான் இரண்டு பேருமே மர்மமான முறையில இறந்து கிடந்திருக்காங்க. கதவை உடைச்சிட்டு உள்ள போய் அழகிய நிலையில இருந்த இவங்களது உடல்களை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பெற்றோர்கள் இறந்த நிலையில இவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணாம பல ஆண்டுகளாக கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்காததால ரெண்டு பேருமே கடுமையான மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல ஊரடங்கு உத்தரவால சின்னத்திரை கலைஞர்களுக்கு வேலை இல்லாத சூழல் ஏற்பட்டுச்சு. அண்ணன் வீட்டுல இல்லாத நேரத்துல தங்கைக்கு வேறு ஒருவரோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் தங்கை கிட்ட விசாரிக்கும் போது ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டதால வருமானம் இல்லாத சூழ்நிலை, குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு வந்த அண்ணன் மனம் முடிந்து தற்கொலை செய்திருக்கலாம். அதன் பிறகு அண்ணனுடைய நிலைமையை பார்த்து தங்கையும் தற்கொலை செய்திருக்கலாம்னு காவல்துறையினர் சந்தேகப்படுறாங்க. மேலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கொரோனா வந்திருக்கு, இவங்க வெளியில தகவல் சொல்லாம வீட்டுக்குள்ளேயே இருந்ததாலதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பல வதந்திகள் பரவ ஆரம்பிச்சு. இந்த வதந்திகள் மூலமாக அந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே பயந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே சுகாதாரத்துறை மூலமா அரசு தரப்புல இருந்து அந்த வீட்டையும் சுத்தம் செஞ்சு அந்த பகுதி முழுவதுமே கிருமி நாசினி தெளிச்சிருக்காங்க. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.